அந்த சும்மா இருந்து சுகம் காணுவதற்கு முன்னா ஒரு பாதை ஒன்று இருக்கு, ஒரு டிராவல் ஒன்று இருக்கு. உங்களை போட்டு படுத்து எடுத்துரும். நம்ம சாமியார் பையனா, சாமியார் பையன் ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறீங்க. எல்லா சாமியாரும் கேவலமானவங்களாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ன்றவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா அவன் விளையாடுறதே மனசோடையும் உயிரோடையும் தான் விளையாடிட்டு இருக்கான். நீங்க விளையாடுறது பொண்ணோடையும் பெண்ணோடையும் பொருளோடும் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். மன ரீதியாக, இறை ரீதியாக ஒருவனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவன் தான் யோக சாதகன். அவனால் தான் இறை சக்தியை பற்றி பேச முடியும், தான தர்மங்களை செய்ய முடியும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியும். தான் குடும்பம் முக்கியம், தான் பொண்டாட்டி முக்கியம், தான் புள்ள முக்கியம், தான் சொந்தக்காரன் மட்டும் முக்கியம் நினைக்கிறவன் எப்படி உயர்ந்த கட்ட நிலையில் இருக்க முடியும்? நீங்க எப்படி உங்களை பெரியாள்னு சொல்லிக்கிறீங்க? குருவே சரணம். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, கருணையோடு இந்த பயிற்சியை எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டுருக்கீங்க. நான் வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணுறேன். இப்போல்லாம் பயிற்சி பண்ணுறது மூலிமா எனக்குள்ளே நிறையா மாற்றம் இருக்குதுன்னா, அதில் நல்லா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏண்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவேன், அதை ஹேண்டிலே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. சொல்லணும்னா அதை ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறதில்ல, இன்றைக்கி என்ன டாஸ்க்கு அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறவங்கள பார்த்து இந்த சராசரி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு, அவ்வளோ கேவலமாக போச்சு, அவ்வளோ தூரம் என்னமோ ஒரு ஏளனமாக பேசுகிறது, காயப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது. இந்த வீடியோ நான் மெயினாக யாருக்காக பேசுகிறேன் அப்படின்னா, ஆன்ம சாதகனாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம யோகிக்கோ யோக சாதகனுக்கோ நான் பேசலை. அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். அவங்களை என்னமோ ஒரு ஒரு என்னமோ வாழ தகுதியே இல்லாமல் ஒரு கேவலமான ஜந்து போல் பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்காக தான் அதை பேசுகிறேன். வடிவேல் சொன்ன மாதிரி நீ சும்மா இருந்து பாடுறா, அதில் இருக்கிற கஷ்டம் உனக்கு அப்போ தான்டா தெரியுன்ற மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். உடம்பில் இருக்கக்கூடிய நட்டு போல்டெல்லாம் கழுண்டு கீழே விழுகும் போது தான் தெரியும், ஐயோ இதை நான் பேசாமல் பண்ணாமையே இருந்திருக்கலாமே. ஏன்னா ஆன்மீகம் என்பதே தன்னை அழித்து கொள்வது தான். தன்னைனா தன் உடலை அழித்து கொள்வதல்ல, தான் என்கின்ற அகங்காரத்தை அழித்து கொள்வது. தான் என்கின்ற அகங்காரம் எப்போது ஒரு மனிதனுக்கு அழிய தொடங்குகிறதோ, அப்போ இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். இறைவன் மட்டுமே காட்சிக்கு தெரிவான். அப்போ இந்த ஐம்புலங்கள் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை கடந்து உணர்வு ரீதியாக ஆன்ம ரீதியாக அவன் உயர்ந்த கட்ட நிலையை அடைவான். அவ்வளவு கஷ்டமான இந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக போச்சா தெரியாமல் தான் கேட்குறேன் நான். மெயினாக இதை வந்து யார் திமிர்த்தனம் பண்ணுறீங்களோ, ஆன்ம பாதையில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை யார் அசிங்கப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக பேசுகிறேன் நான். இது இன்னும் சப்போர்ட்டிவாக நான் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, உண்மையான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் யாரை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா சம்பாரித்து மாத வருமானத்தை மெயின்டைன் பண்ணி குடும்பத்தை பார்த்து உங்களுடைய மனைவி மக்களை பார்த்து வருமானத்தை வந்து சேஃப்டி டெபாசிட் பண்ணி எஃப்டி போட்டு ஆர்டி போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வாழ்கிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, மனதை நிறுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இருப்பதிலேயே மிக 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 கஷ்டமான விஷயம் என்னென்னா மனதை நிறுத்துவது தான். நீங்கள் எந்த வேலை வேணாலும் பண்ணலாம், ஆனால் சும்மா உட்கார முடியாது உங்களா? நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்கள் வேலை வெட்டி செய்யாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்குறேன். மனம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும், சாதாரண விஷயமே கிடையாது. உங்களை போட்டு படுத்தி பெரட்டி உருட்டி எடுத்துடும். நீங்கள் சும்மா இருக்க இருக்க அந்த சும்மா இருந்து சுகம் காணுவதற்கு முன்னால் ஒரு பாதை ஒன்று இருக்குது, ஒரு டிராவல் ஒன்று இருக்குது, உங்களை போட்டு படுத்தி எடுத்துடும். ஆன்ம சாதகன் என்பவன் எப்படிப்பட்ட ஒருவன் என்றால், நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அவனை நினச்சிருங்க அப்படி கிடையாது. நீங்கள் வேணுங்கிற பொருள் அனுபவித்து, காசு அனுபவித்து, சுக துக்கங்களை அனுபவித்து வேணால் இந்த வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துடலாம்.
பட் இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எப்படி ஒருவன் வாழ்கின்றான் என்றால் அந்த பாதை உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக போச்சா? அந்த பாதையில் எதுவுமே வேண்டாம்னு இருக்கும்போது உலக வாழ்க்கைக்கும் அருளக வாழ்க்கைக்கும் போயிட்டு போயிட்டு வருவான். அந்த எப்பேற்பட்ட நரக வேதனை தெரியுமா? இதில் இருக்கிறதா நான், அதில் இருக்கிறதா நான், இப்போ இதில் இருந்தால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும், நான் அதில் இருந்தால் இறைவனை பார்க்கணும், இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் உலகம் மறந்து விடுகிறது, உலகம் மறந்து விட்டால் இறைவன் தெரிய மாட்டான். எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதில். உலகத்தை பார்க்கணும் இறைவன் தெரிய மாட்டான், இறைவனை பார்க்கணும்னா உலகம் தெரிய மாட்டேங்குது. அப்போ நான் உலகத்தில் இருந்துகிட்டே இறைவனை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பது ஒரு மனிதனுக்கு புரியும் போது அது எப்பேற்பட்ட வலிவேதனை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த ஊர்லேருந்து நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறீங்க, நைட்டு ட்ராவல் பண்ணி போகணுன்னா பஸ்ஸு கரெக்டாக போய் ரீச் ஆயிருமா? அங்கே லோக்கலில் டாக்ஸி இருக்குமா? டூ வீலர் இருக்குமா? சிங்கம் வருமா? புலி வருமா? கரடி வருமா? ரோட்டில் எவனா பிட் பாக்கெட் அடிப்பானா? கொலகாரன் இருக்கானா? கொள்ளக்காரன் இருக்கானா? நிம்மதியாக இருக்க முடியுமா? இவ்வளவு டவுட்டு வருதே. ஒரு இந்த டெஸ்டினேஷன் தான் போகிறோம், இந்த இந்த வண்டியில் போகிறோம், இவ்வளோ தெளிவாக போகிறோம், ரூட் மேப் இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, இந்த இந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அத்தனை இருந்துமே உங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்குன்னா ஆன்மீகத்தில் இறைவன் அவன் கண்ணுக்கு தெரியாதவன், எந்த ரூபத்தில் இருக்கான்னு தெரியாது, எந்த பொருளாக இருக்கான்னு தெரியாது, எந்த வடிவத்தில் இருக்கிறான்னு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த யோக சாதகன் அல்லது யோகி அல்லது சித்தன் அல்லது முத்தன் அல்லது எப்படி வேணாலும் அவனுக்கு பேர் வச்சுக்கோங்க, இந்த ஆன்ம பாதையில் ஆன்மீக பாதையில் பயணம் செய்கிறவன் முதலும் தெரியாமல் முடிவும் தெரியாமல் எங்கே போகுதுன்னு தெரியாமல் எவ்வளவு வலி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவான் தெரியுமா? வலி வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் அவன் தன்னைத்தானே ஏற்றுக்கிறான், இதுக்கெல்லாம் நான் போனால் தான் என்னை நான் அழிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் அடைய முடியும்ட்டு போகிறான். அப்போ அந்த பற்றற்ற நிலைக்கு கடந்து போகிறான், அந்த பற்றற்ற நிலைக்கு போகணுன்றக்காக போராடுறான். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் ஒரு பொருளை அடையணும், ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு பெண் அடையணும், ஒரு ஆண் அடையணும், ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும்னு போகிறீங்க. ஆன்ம பாதையில் இருக்கிறவன் எப்படி போகிறான்? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை நான் மறக்கணும், ஒவ்வொன்றும் நான் இழக்கணும், இதெல்லாம் இழந்தால் தான் நான் இறைவனை அடைய முடியும், மன ரீதியாக அனைத்தையும் நான் துறக்கணுன்றக்கா அவனுக்கு அந்த போராட்டமும் அந்த முயற்சியும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அடையணுன்றவனுக்கு வலிவேதனை ஜாஸ்தியாக, நான் இழக்கணுன்றவனுக்கு வலிவேதனை ஜாஸ்தியாக, எப்படி ஏற்றுக்கு உங்கள் மனசு? இது தெரியாமல் தான் கேட்குறேன், எனக்கு புரியலையே. அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ கேவலமாக ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேணாம்னு உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு அவனுடைய ஆன்ம ரீதியான முன்னேற்றத்திற்கு போகிறான், காட்டுக்குள்ளே போகிறான்னா அவ்வளோ ஈஸியாக போச்சு. நம்ம சாமியார் பையன்னா சாமியார் பையன் ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறீங்க, எல்லா சாமியாரும் கேவலமானவங்களாம் கிடையாது. தனக்குள் இருக்கக்கூடிய சாமி எது, அந்த சாமியை எப்படி நான் பார்க்கின்றேன் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். செல்ஃப் கில்லிங் மோடுக்குள்ளே போகிறான். நீங்கள் பண்ணிடுவீங்களா? போதா குறைக்கு இறைவன் பல சோதனைகளை வேற வைப்பார், வாண்டடாக சில பிரச்சனைகளை வைப்பார். அந்த நேரத்திலும் தன்னை அழிப்பதற்கு அவன் தயார் நிலையில் இருக்கிறான். அவன் தான் ஆன்ம சாதகன், அவன் தான் யோக சாதகன், அவன் தான் யோகி, அவன் தான் சித்தன், அவன் தான் முத்தன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி உங்களால் கேவலமாக பேச முடியுது? அவ்வளோ அசிங்கமாக எப்படி உங்களால் பேச முடியும்? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது? ஹவு டேர் யூ சேயிங் தட்? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்கே இன்னும் பக்குவம் பத்தலை, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு உங்களுடைய குடும்ப ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதுலேயே உங்களால் ஒரு ஒரு தெளிவுக்கு வர முடியல. இவன் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அடுத்தவனோட பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய லெவலில் ஞானம் பிரகாசமாகிறது, ஞான தீயில் ஒளிவிட்டு பிரகாசமாக சுடர்விட்டு எரிகிறான். ஞானப்பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஞானவானை, ஒரு சத்தியவானை எப்படி உங்களால் கேவலமாக பேச முடியுது? எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது? தன்னை அழித்து கொள்வது என்ன அவ்வளோ ஈஸியான ஒரு மேட்ரா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்றதோடு நின்றுக்கிறது நல்லது, அதை விட்டுட்டு தெரியாத விஷயத்தை நினைத்து விமர்சனம் செய்கிறது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படி உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பாதைக்கு வந்து போன நாங்கள் சம்பாதிக்க முடியும், நாங்கள் ஏன் பண்ண முடியும், நாங்கன்னா என்ன, என்னை போல இருக்கக்கூடிய அனைத்து யோக சாதகர்களையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். யோ தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுறவங்களும் சரி, பயிற்சி பண்ணாமல் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற முயற்சியோடு பயணிப்பவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க சார்பாக நான் பேசுகிறேன். நாங்கள் எப்போ வேணாலும் அந்த நிலைக்கு வந்து சம்பாதிக்க முடியும், நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நிலைக்கு வந்து எங்கள் நிலைக்கு வர முடியுமா? இதுதான் கேள்வி. எப்படி உங்களால் பேச முடியுது? நீங்கள் போகிற பாதை தான் கரெக்டு. ஒரு கார் வச்சுருக்கேன், ஒரு வண்டி வச்சுருக்கேன், ஒரு ஒரு எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னா எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தமா? உங்கள்கிட்ட இறைவன் நினைத்தால் அனைத்தையும் ஒரே வினாடியில் பிடுங்கிடுவார். இறை அருள் தான் இந்த உலகத்திலே அனைத்திலும் பெரிதது. பெரிதுனும் பெரிதுகள்னா பணம் காசு பேரு புகழ் கிடையாது, அதெல்லாம் விட பெரியது எது என்று கேட்டீர்கள் என்றால் ஞானம்தான், ஞான செல்வம் தான். அந்த ஞான செல்வம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது. ஞானத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களால் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இறை அனுகிரகம் இல்லாமல். இறை அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இறை அனுகிரகம் இல்லாமல் பூமியே சுத்தாது. பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா எப்படி உங்கள் வீடு முதல்ல நிற்கும்?
அப்போ இறை அனுகிரகத்தினால்தான் பூமியே சுற்றுது, இறை அனுகிரகத்தினால்தான் சூரிய ஒளி வருது, இறை அனுகிரகத்தினால்தான் பூ காயாகுது, காய் கனியாகுது, கனி வந்து மரமாகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனையும் இறை அனுகிரகத்தில் நடக்கிறது, இறை அனுகிரகத்தில் நடந்த அந்த பிச்சை பொருளை வைத்து கொண்டு நான் பெரியவன் நீங்கள் தம்பட்டம் அடிச்சுட்டு சுற்றுறீங்க. நாங்கள் இறை அனுகிரகத்தோடு இறை அனுகிரகமாகவே இறைவனாகவே மாறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கணும்? எங்களுக்கு திருப்பி திட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒருத்தனை திட்டுறதை விட ஆன்மீகத்தில் இருக்கிறவனை திட்டுறது பல மடங்கு பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, அவன் மனம் ஒருநிலைப்பட்டவன், அவன் மனம் நொந்து விட்டாலே பல மடங்கு அது பாவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம சாதகனை, ஒரு யோக சாதகனை, அவனுடைய மனநிலை தெரியாமல் நீங்கள் காயப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, அந்த சாபம் என்பது குரு சாபமாக மாறி உங்களது ஆன்மாவையும் பாதிக்கும், உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும், உங்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் அது பாதிக்கும். புரிந்து கொள்ளுங்கள், எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட மெஸ்அப் பண்ணிக்காதீங்க. எப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட நீங்கள் சண்டைக்கு வரீங்களோ, ஸ்பிரிச்சுவல் பீப்புளை டச் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு பின்னாடி என்ன ஃபோர்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஃபோர்ஸ் இருக்குது, நான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு சார்ந்த ஃபோர்ஸ் உள்ள ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஃபோர்ஸ் எது இருக்குது, எவன் இறங்கி வருவான், எவன் அடிப்பான், எவன் காலி பண்ணுவானே தெரியாது. அடி குருட்டாம்பாக்கில் விழுகும், எப்படி விழுகும்னே தெரியாது, அவ்வளோ அடி விழுகும் உங்களுக்கு. சாதாரணமாக நினைக்காதீங்க, ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ன்றவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா அவன் விளையாடுறதே மனசோடையும் உயிரோடையும் தான் விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் விளையாடுறது பொண்ணோடையும் பெண்ணோடையும் பொருளோடும் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அவன் எதில் விளையாடுறான், அந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு, அந்த விளையாட்டும் அவனுக்கு விளையாட தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு உயிருடனும் மனதுடனும் அவனுக்கு விளையாட தெரியும். அந்த விளையாட்டு சேர்ந்து கற்று கைதேர்ந்தவன் தான் இந்த யோகி, இந்த ஆன்ம சாதகன் என்பவன். நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடலாம், நீங்கள் இந்த விளையாட்டை விளையாட முடியாது. இதுக்கு பயிற்சி வேணும், முயற்சி வேணும், சரியான உபதேசம் வேணும், இறை அனுகிரகம் வேண்டும், இதெல்லாம் கடந்து குடுப்பனை வேணும், பிராப்தம் இருக்கணும். சும்மாலாம் இந்த விளையாட்டை விளையாட முடியாது. சராசரி மனிதனை விட பல்லாயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆன்ம பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சாதகன், ஒரு யோக சாதகன். இறை அனுகிரகத்தை பெற்றால் மட்டும்தான் இறைவனை பற்றிய சிந்தனை வரும், யோகத்தை பற்றிய தெளிவு வரும், முக்தியில் நாட்டம் வரும். இதையெல்லாம் கடந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த தெய்வ சக்தியே கிடைக்கும். தெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவன் மட்டும்தான் இறைவனை பற்றி கேட்க முடியும், இறைவனை பற்றி சிந்திக்க முடியும், இறைவனின் பாதையில் பயணம் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் பணங்காசு தான் முக்கியம், பணங்காசை கடந்த நிலையில் எனக்கு சுகதுக்கம் தான் முக்கியம், இதில் இப்படியே தான் போயிட்டுருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறவங்க பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க, ரொம்ப கீழான நிலையில் இருக்கீங்க. இதை நான் உங்களை டீக்ரேட் பண்ணுறது சொல்ல, தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. மன ரீதியாக, இறை ரீதியாக ஒருவனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவன் தான் யோக சாதகன், அவனால் தான் இறை சக்தியை பற்றி பேச முடியும், தான தர்மங்களை செய்ய முடியும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியும். தான் குடும்பம் முக்கியம், தான் பொண்டாட்டி முக்கியம், தான் புள்ள முக்கியம், தான் சொந்தக்காரம் மட்டும் முக்கியம் நினைக்கிறவன் எப்படி உயர்ந்த கட்ட நிலையில் இருக்க முடியும்? நீங்கள் எப்படி உங்களை பெரியாளுன்னு சொல்லிக்கிறீங்க? அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமே தவிர இறைவனின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்காது. புரிந்து கொள்ளுங்கள், இறை அனுகிரகம்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு கேம். அந்த கேமுக்குள்ளே நீங்கள் இன்னும் வரலை, தெரியலன்றதுக்காக அதுக்குள்ளே நீங்கள் வந்து வராமல் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க. அது வந்து உங்களுக்கு ஆன்ம ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும், கர்மா ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்தும், உங்களது குடும்பத்தையும் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும். உங்களுக்கு அந்த குடும்பம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு அந்த காசு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கா, அதோட கேம் விளையாடிட்டு சந்தோஷமாக இருங்க. பிடிச்சா உள்ளே வாங்க, பிடிக்கலன்னா அங்கேயே நின்றுங்க, அப்படியே ஓடி போயிருங்க. அதை விட்டுட்டு இந்த ஆன்ம ரீதியாக, ஆன்மீக ரீதியாக பயணம் செய்யக்கூடியவர்களை கேலி கிண்டல் செய்வது, கொச்சைப்படுத்துவது, காயப்படுத்துவது என்பது நிச்சயமாக பெரும் சாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், உங்களோட வாழ்க்கையவே நாசம் செய்யக்கூடிய வலிமை என்பது இதற்கு உண்டு. அதனால் ஸ்பிரிச்சுவலி ட்ராவல் பண்ணுறவங்களோட மெஸ்அப் பண்ணாதீங்க, உங்களது வாழ்க்கை நிலை குலைந்து விடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா அந்த விஷயத்தில் போங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லை அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லைன்னா அதை குறை சொல்லக்கூடாது, பழி கூறக்கூடாது. ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் புரியாமல் குறை சொல்லி பழி கூறுனீங்க அப்படின்னா அது நிச்சயமாக பல மடங்கு ரிப்பிள் எஃபெக்டை உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் ஏற்படுத்தும், பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புளோட தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ட்ராவல் பண்ணுறவனை காயப்படுத்தாதீங்க. உங்களால் முடியலன்னா ஓரமான என்னை வேடிக்கை பாருங்கள். அடுத்தவனை டீக்ரேட் பண்ணாதீங்க. அவன் நல்ல நிலைக்கு வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அது நிச்சயமாக பெரிய பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.